ஸ்டோரிக்கு வந்து இவர் புதுசு இல்லை, ஆனால் இந்த மாதிரியான ஒரு காப் ஸ்டோரி இதுவரை இவர் நடிச்சதே இல்லை. அதாவது இங்கே சிரிச்சுட்டே உட்காந்துருக்க நம்ம சுப்ரீம் ஸ்டார் வந்து படத்தில் எங்கே சிரிப்பாருன்னு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி அவரோட சின்ன ஸ்மைல் பண்ணால் கூட நமக்கு ஹார்ட் வார்மிங், அப்பாடா சிரிச்சுட்டாரு. அந்த மாதிரியான ஒரு டக்ஸை கேரி பண்ணி த்ரூ அவுட் த மூவி பயங்கர அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரக்கடான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது நீங்கள் மெல்ட் ஆகிற சீன்ஸ்லாம் நாங்களும் வந்து மெல்ட் ஆகிட்டோம் சார். அந்த அளவுக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிட்டு ரொம்ப மெச்சோர்டான ஒரு ஆக்டிங். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் கம்பேக்ஸ்லாம் இருக்கும். ஒரு டைலாக் பேசும்போது டக்குன்னு விட்டியான ஒரு கம்பேக் கொடுக்குற இடம் இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற. இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் எங்களை வந்து பயங்கரமா கவர்ந்து இழுத்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஸோ உங்க ஸ்டைல்ல ரொம்ப அழகா நடிச்சு கலக்கிருக்கீங்க. படத்துல கெமிஸ்ட்ரி இல்லை 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 அப்படின்னு ஃபீல் பண்ணும் போது ஆக்டர் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஃபைனலி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த டிராவல் அந்த ஜேர்னியோட முடிக்கும் போது நாங்க ரொம்ப வந்து ஃபுல்ஃபில்லிங்கா பிளஸ் ஆல்சோ ஒரு மெசேஜோட முடிக்கும் போது அங்க உங்க கண்ணில் பார்த்தோம் சார் அந்த நடிப்பை ஃபைனலி. ஸோ நீங்க வந்து பிளீஸ் கமெண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. கடைசியாக பேசும்போது பேசுறது ஒன்றுமே இருக்காது. நன்றி 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 தான் சொல்லணும். எனக்கு ஏற்கனவே உங்களெல்லாம் சந்திக்கும் போது பல முறை சந்திக்கும் போதும் நான் இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் தயாரிப்பாளருக்கு போயிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து எல்லாருக்கும் வந்துடுறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஒரு 4 மணி நேரம் பேசுவேன். சாரி, அரை மணி நேரம் பேசுவேன். விக்னேஷ் வந்து நண்பர்கள் எனக்கு கேட்டாங்க, என் குடும்பத்தை சேர்ந்த பத்திரிகை சோதரம் கூட நண்பர்கள் கேட்டாங்க, சார் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க சார், கரெக்டா சொன்னீங்க. அதை விட மேலே வந்துட்டார் சார் விக்னேஷோட. விக்னேஷோட ஒரு சிறந்த தலை சிறந்த இயக்குநர் வருவான்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னது அப்படியே நிஜமாயிடுச்சு. அதுக்கு மேல பெரிய அளவுலதான் சார் வருவாருன்ற நாங்க நம்புறோம் சார் சொன்னாங்க. அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பட் மை ஜட்ஜ்மெண்ட் லைக் அசோக் சார் ஒன் செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் இஸ் எ சேம். சொன்ன விக்னேஷ் வந்து வாழ்த்து சொல்லணும். ஆனால் தேனப்பணியும் சுந்தர்லாம் போட்டு புரிஞ்சிருக்காருனாங்க. என்னெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் புரியல. 36 நாள் நைட்டு வந்து ஒர்க் பண்ணி வச்சதோட சரி. நான் வந்து ஹாலிவுட்லேருந்து ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு ரிவ்யூ அப்படிங்க நேம் இஸ் பான்ஸ் அது கோபி பான்ஸ் நினைக்கிறேன். அவரை பார்த்தேன், அந்த ரிவ்யூ பார்த்தேன். அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல சரத்குமார் என்ன பற்றி சொல்லிட்டு மூணு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு நியர் நேச்சுரல் மேக்கப் போட்டு நடிச்சிருக்காரு இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு என்னன்னா நைட்டெல்லாம் தூங்காம முடிய காலம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாரு எப்படி இருப்பாருன்னா மேக்கப்பே கழிஞ்சு போயிடுவோம். அந்த மேக்கப் கொடுத்தது வந்து விக்னேஷ் ராஜா தான். நான் பிரமிச்சேன். எங்க வீட்டுல வந்து மேம் சொன்னாங்க, இல்ல அப்ப மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்னாங்க. இல்லம்மா நைட்டெல்லாம் புரிஞ்சு 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 கஷ்டமா டயர்டான பிறகு ஊரு போலையா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படத்துல கேரக்டர் மூவ் பண்ற மாதிரி அப்ப ஒவ்வொரு மீட்டா அப்படின்னு நினைக்காது கூட அந்த கேரக்டரான மாறுவதற்கு காரணம் விக்னேஷ் தான். முத நாள் என்ன கரெக்ட் பண்றாரு, தேனப்பெல்லாம் போனா அவன் புரிஞ்ச பிறகு கரெக்டா இருக்காரு. நான் முத நாள் வந்து டைலாக் பேசும்போது வாட்ச் பண்ண அன்னைக்கே சொல்லிட்டாரு, சார் கொஞ்சம் அந்த சிங்ஸ் ஆன டைரக்ட் பேசாதீங்க சார், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பேசுங்க சார். சரி சரி, ஏன்னா எப்படி புதுசா யார் வந்தாலும் எப்படி யார் யார் கேட்போம் எப்படி நேற்று கலந்து வரீங்க மாதிரி எதை யார் சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்க உணர்ந்தாலே நாம் வந்து சிறந்த முன்னுரிமை நிர்வாகியோட நாம் என்று நினைப்பவன் தான். அதே விக்னேஷ் ஃப்ரம் டே ஒன் கதை சொன்னாலும் சரி எடுத்த விதமும் சரி ரொம்ப சிறப்பாக மிகப்பெரிய அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு. உலகளவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி என்று சொன்னால் அது பொறுத்தவன் தான். நான் வேற படம் வெற்றி படம் இல்லையா யாரும் கேட்டாங்க நன்றி சகோதரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 4வது வாரம் நான் நேற்று நைட்டு வந்து 5வது முறை நான் வந்து தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய மகன் சிங்கப்பூர்ல வந்திருக்கான், டேடி ஊர் தர போய் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து 4வது வாரம் பார்க்குறேன், நான் 5வது வாரம் பார்க்குறேன். நான் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாலும் போட்டிருக்கேன், ட்விட்டர்லையும் போட்டிருக்கேன். நேற்று 7:20 ஷோவில் நான் வந்து ஃபீனிக்ஸ் போகிறேன். தி ஸ்க்ரீன் வாஸ் பேக்ட். அங்கே வந்து அவனுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துகிற சந்தோஷம் இந்த ஆடியன்ஸ்கிட்ட பார்க்கும்போது பின் ட்ராப் சைலன்ஸோட எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ஒவ்வொரு சீனி ரசித்த விதம் பார்க்கும்போது இட் இஸ் ஓன்லி டு விக்னேஷ். இந்த வெற்றியெல்லாம் எப்படி வந்துன்னா விக்னேஷ் ஒரு படம்னா 2வது இந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான். எப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் ஷோ பார்த்து இன்டர்வல் பிளாக்லேயே நீங்கள் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்னீங்களோ அப்படியே தி வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டட்.
த ஃபயர் கிக்டு. அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ் சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்க திறந்து பார்த்தாலும் அசோக் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி தட்ஸ் நாட் அ சிங்கிள் பேட் கமெண்ட். இங்க வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார் பூச்சட்ட மாறணும் உங்க படகு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையிலே எல்லாமே ஒரு பாசிட்டிவா வந்தோடனே இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு நினைச்சாங்க. இங்க உன்னே ஒண்ணு நான் சொல்ல முடியும், நேற்று நான் வந்து படம் பார்க்கணும் நிறைய பேர் கேட்டேன், நீங்க ரெண்டாவது தடவை வரீங்களா இல்லாட்டி முதல் தடவை பாக்குறீங்க, இந்த காலகட்டத்தில் நீங்களே சொல்லுங்க சார். சாரி சார், தப்பு சார், மன்னிச்சிருங்க சார். அதனால அந்த மாதிரி வந்து வந்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு நினைச்சது. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் தி ரீசன்ட் இயர்ஸ் டு அச்சீவ் தட் ஃபுட்ஃபால். அவங்க வந்து கேட்டா ஒரு வயசானதான் சொன்னாங்க. நானும் வந்து எனக்கு நான் இளைஞனா இல்லையா, அசோக்கே கேரண்டி கொடுத்தாரு ஹரிஷியும் இன்னொரு இளைஞர் நான் சொல்லிட்டீங்க நீங்க. நான் பார்த்தேன் ஒரு 85-90 ரொம்ப தள்ளாடிட்டு ரெண்டு பேர் இஸ்லாமிய குடும்பம் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க சரி பேரை வந்து அமெரிக்கால இருந்து சொன்ன அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொன்னான், அதனால படம் பார்க்க வந்திருக்கோம் நாங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் நாட் ஒன்லி தி 20 இயர் ஓல்ஸ் ஈவன் தி 85 இயர் ஓல்ஸ் அண்ட் 90 இயர் ஓல்ஸ் கம் டு தி தியேட்டர். அது வந்து விக்னேஷ் வந்து இந்த இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு நடப்பு சாதம். விக்னேஷை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வெரி லெவல் ஹெடெட் பர்சன். நான் வந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா உண்மையிலே இது லெவல் ஹெடெட் அண்ட் கண்டினியூ டு பி லெவல் ஹெடெட் அண்ட் டெஃபினெட்லி பி கிரேட் அச்சீவ் இன் தி ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம். அதுக்கப்புறம் அங்கே அப்ளாஸ் தி கன்னிங் டு டூ தி நெக்ஸ்ட் ஃபிலிம் இமீடியட்லி அண்ட் விக்னேஷ் ஹஸ் டு பி ரெடி வித் தி ஸ்கிரிப்ட் அண்ட் அசோக் செல்வன் ஹஸ் டு பி ரெடி வித் ஏன்னா காதல் படம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் காட் லாட் ஆஃப் சிக்ஸ் இன் ஆல் இஸ் மூவிஸ் ஐ மீன் லாட் ஆஃப் அடுத்த வருது எனக்கு ஹீரோயின் வருமா. சரி சரி கொடுங்க. அதான் சொல்லிட்டேன் அன்னைக்கு கேரளாவில் சொல்ல மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா நிக்கிலா வந்து கால் உடஞ்சி இருக்காங்க இவர் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சரத்குமார் இப்படியே போயிட்டு இருக்காரு, இவருக்கு வந்து ஒரு நிக்கிலா பொம்மல் வந்து ஹீரோயினா வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். கதை எப்படி கூட கொண்டு போங்க பிளீஸ் ட்ரை. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அசோக் சொல்லணும் எனக்கு ஒரு மனஸ்தாபம் வந்து அந்த இடத்துல பிரச்சனை வந்து நிக்கிலா வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குற மாதிரி கூட கதை பண்ணுங்க. சக்தி பிலிம் பார்த்தாரு நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆடியன்ஸ் நல்லா படம் பார்த்தத இந்த மாதிரி ஒரு மசாலா வந்து உள்ள சேர்த்து முடிச்சுடாங்க போடுற கதையை அந்த மாதிரி கொண்டு போயிட்டோம். அதனால இதுல வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு குடும்பம் கிடைச்சதா நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் C4 மேத்தா சார் அண்ட் சாரதி APS அண்ட் ஆல் தி கேர்ள்ஸ் ஹூ வொர்க் ஃபார் அப்ளாஸ் மார்க்கெட்டிங் இருக்கிற நாளைய இயக்குநர்கள் இவங்க வந்து ரொம்ப ஆர்வமா சுறுசுறுப்பா நேரம் காலம் பார்க்காம இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே டோட்டல் காஸ்ட் க்ரூ எல்லாரும் தனித்தனியா சொல்லாட்டி டிசா நீங்க பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க சார் ஆக்சுவலா உங்களை கொலை பண்ணிருக்கணும் சார் கொலகாரம் நாங்க ஏன்னு உங்களுக்கு கணக்குல குடிக்கணும் சார் நாங்க. சோ இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணாலே வந்தாச்சு. இப்ப திரையுலகம் நல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்களே சார் ரியலி பர்ஃபார்மர் ஹரிஷ் டன் எ கிரேட் ஜாப் அண்ட் வைகே சுந்தர் சொல்லவே வேண்டாம். ஆனா உங்களை வசனம் பேச சொன்னார் மட்டும்தான் பெரிய விஷயம் அது. ஏன்னா பெரிய மிகப்பெரிய நடிகரின் மகன் சுந்தர நானும் வந்து பல விஷயமா பேசுவாங்க அப்பா பேசுற வசனம். ஆனா உங்களை வசனம் பேச வச்சா விக்னேஷ் எப்படி மத்தவங்கன்னா புரிஞ்சிருக்கான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அசோக் லவ் பாய் லட்டு பையன் நினைக்கிறீங்க, ஆனா பயங்கரமான பையன் மிகப்பெரிய அளவில் வருவார் அசோக். அண்ட் வெரி வெரி கான்ஃபிடன்ட் இல் கட்சி வட்டம் யூவான்ஸ் இன் லைஃப் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரீன் பை சப்ஜெக்ட் மட்டும் இல்லை தி வே ஹி அப்ரோச்சஸ் திங்ஸ் ஐ பீன் வாட்சிங் ஹிம். இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது சொல்லியிருந்தேன் அதெல்லாம். நான் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் ப்ளசன்ட் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. அசோக் கிட்ட ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி உண்மையிலே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டதும் காதம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட நடந்துச்சுன்னு சொல்லி உண்மை. அண்ட் வி போத் ஃபெல் இன் லவ் வித் தி வெரி ஃபர்ஸ்ட் டே தட் வி மெட்னு சொல்லணும். என்னோட அடிக்கடி நடுவில் வந்து ஆங்கிலத்தையும் தமிழும் கலந்து கலந்து பேசுறாருன்னா அப்ளாஸ் டீம் எல்லாம் நடந்து சொல்லுவாங்க சரத்குமார் செய்யுங்க ரைட். ஆனால் தான் நடுநடுவில் இங்கிலீஷ் பேசுவேன். அதனால அசோக் இஸ் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தேங்க்யூ அசோக் ஃபார் பீயிங் சச் எ வண்டர்ஃபுல் பர்சன் இன் தி செட்ஸ்
சொன்ன மாதிரி இப்பதான் புரிஞ்சுக்கிச்சு, அந்த ஷார்ட் முடிஞ்சான இருக்கிற அந்த கேப் தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அடுத்த ஷார்ட்டுக்கு போகணுன்றது என் மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப கேப்பை கொடுத்து கேரளில் போய் உட்காந்துட்டீங்கன்னா சார் வெளியே எடுத்தாரோ லேடிஸ் வந்து நின்று சார் வந்துட்டுருக்கா சார் வந்துட்டு சார் அவங்க வயர்லெஸ் சொல்லி அப்படிலாம் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்துருங்க, டைமுக்கு வந்துருங்க. அப்புறம் நிக்கிறார்கள் ஷாமி ரியலி ஷாமி திரும்ப சாரி சாமின்னு சொன்ன அப்படியே பார்க்க தோணுது இல்லையா. எங்க வீட்டுல கேக்குறாங்க, இல்ல நீ அவ்வளவு தூரம் நிக்கலாட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஏ ஒரு படத்தோட ஹீரோயின் பேசினா தப்பா? ஏன்னா அந்த மாதிரி கேட்க வெரி சாமிங் பர்சன் ரைட் ஃப்ரம் சீன் 1 ஷி இஸ் பெர்ஃபார்ம் வெரி வெல். நம்ம நடிக்கணும் சரி, இந்த மாதிரி நிறைய அந்த டீம் எல்லாம் சேர்த்தது விக்னேஷ். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு படம் தயாரிப்பாளர்னா இந்த படத்துல வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது யாரும் மட்டும் அப்ளாஸ் அப்ளாஸ்னால கை தட்டணும், கை தட்டுங்க பார்க்கலாம் பாத்தீங்களா. அப்புறம் பார்த்தா யார்கிட்ட போய் கொடுத்தாங்கன்னா சக்திகிட்ட கொடுத்துருக்காங்க. சக்தினா என்ன பவர், பவர்ஃபுல் பர்சன்ட்ட போய் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. So that is another thing, Sakti Vel. என்னுடைய சூரியவம்சத்தோட பேர் அது. சக்தி வேலா நடிச்சிருந்தா அவர் சக்தி வேலா இருக்காரு. சோ எல்லாமே சேர்ந்து மேஜிக் ஹஸ் பீன் கிரியேட்டட், அதான் உண்மையே சொல்லணும். அண்ட் என்டையர் டீம் தேடப்பன் அடுத்த வருஷம் வந்து, ஏன்னா மணிரத்னம் சாருக்கு வந்து அந்த இதுல வந்து ஆஸ்கர் கமிட்டியில வந்து மெம்பர் ஆயிருக்காரு. சோ இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லும் போது the Oscar for best character artist Thedappan, Thedappan, Thedappan. இல்ல உண்மையே இந்த சீன் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பாஸ் என்ன பாஸ் இமோஷனா நடிச்சு அழ சொல்றாரு பாஸ் என்ன சொன்னாரு. அது எத்தனை மணி வருது, 1:30 மணி இருக்கும் நினைக்கிறேன், 1:30-2 மணிக்கு நடிக்க சொல்றாரு பாஸ் என்ன பாஸ் சொன்னாரு சார் இமோஷன் பண்ண சொல்றாரு, அழுகணும் எப்படி என்ன அப்படின்னு கேட்டாரு. பார்த்தா பின்னி இருக்காரு உண்மையில, அந்த சாம்பாரோ புளியோதரையோ போட்டு பிரசையா இருந்து இந்த ரியாக்ஷன் எப்படிதான் அப்படி அடிச்சாரு, கை ஆடிட்டே இருந்தது. ஆனா இப்படி கலக்குறாங்களா ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து அது விக்னேஷோட டச் இருந்திருக்கு எல்லா இடத்துலயும். அண்ட் தேன பண்ணிவிட வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அப்கோர்ஸ் இவர் வந்து பார்த்தா அவர் ஹனுமான் சார் மாதிரி இருக்காருன்னு சொன்னா அதே மாதிரி இருக்காரு, அவர் பேசுறாரு ஒரு வார்த்தை தான் பேசுறாரு பாருங்க. ஸோ அது மாதிரி அது ஒரு மிக கடகடப்பான வீடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு தான் சொல்லணும், இந்த மீடியா யூ ரியலி கேரிங் தி செரமோனி ஷோல்டர்ஸ். அண்ட் அசோக் சொன்ன மாதிரி தி ஓன் த ஃபிலிம் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ஒரு தூண்டுதலை உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி தியேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம், உண்மையான உழைப்பு உறுதி இருந்தால் கண்டிப்பாக தியேட்டருக்கு மக்கள் வந்து படம் பார்க்கின்ற நாட்கள் வந்து கொண்டிருக்கேன். நல்ல படத்தை எடுப்போம், இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி லெட் அஸ் ப்ரிப்பேர் அ ஃபிலிம். கதை வந்துருச்சு உடனே ஷூட்டிங் போயிடலாம் இல்லாம அதுல 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு 100% வந்து உங்களை அறுக்கு இது எடுத்தா நல்லா இருக்கும் நினைச்ச பிறகு படம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா அது ஒரு போர்த்தொழில் போல் வெற்றி பெறும் என்று சொல்லி ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ. யார் பேரை விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நன்றி, காம்பார்ட்மெண்ட் இருந்த அன்பு சகோதரிக்கு நன்றி, உங்க எல்லாருக்கும். கேமராமேன் ஞாபகம் பார்த்தீங்களா, கேமராமேன் ஞாபகப்படுத்தி, ஏன்னா அவர் வந்து அவர் தான் எல்லாமே, அதனால அவரை மறந்துடுறோம் எல்லாம், அவர் தான் மெயின். அதனால கலை வந்து இது வண்டர்ஃபுல் ஜாப், அது நம்ம சொல்லணும் தெரியல. ஒவ்வொரு சீன் எப்படி சிறப்போடு எடுத்திருக்காரு, எனக்கு வந்து அவர் தமிழ்ல வந்து ஒரு சீன் வந்து இவர் சொல்லி அவனு அன்பு சோதரன் உட்கார்ந்துருந்தார் ஆடியன்ஸ்ல, பைக் வந்துட்டு அவர் வருவார் சஸ்பெக்ட், அவர் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுக்கு ஒரு சஸ்பெக்ட் மாதிரி அந்த மெக்கானிக் ஷெட் ஓனர் வந்து பைக்ல வருவாரு. அந்த பைக் அப்படி போகும்போது ஃப்ரேம் அப்படி வச்சிருந்தாரு, அந்த பைக் போனு பார்த்தா அசோக் சார் அப்படி என்ற அவர் அந்த கண்ணை பார்த்துட்டு வெளியே வர ஷாட். இப்போ எந்த அளவுக்கு நாங்கெல்லாம் படம் பார்த்துருக்கோம்னு பாருங்க, ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் மாதிரி எங்களை படம் பார்க்க வச்சுட்டீங்க விக்னேஷ். எவ்ரி ஷாட் அந்த மாதிரி அதுல வந்து அந்த ஆர்டிஸ்ட் பேர் மறந்துட்டு அவரும் ரொம்ப சிறப்பாக நினைச்சாங்க. வீட்டில் கேட்டாங்க அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரான்னு கேட்டாங்க, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆ இம்தியாஸ் யூ டன் எ கிரேட் ஜாப் இம்தியாஸ். என்ன பண்ணிருப்பீங்க
ஸோ அந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு வரும், தட் இஸ் ஒர்க்ட், எனக்கு இடத்துல வரணும், இந்த ட்ரெயின் எடுக்கணும், அந்த டைம்ல நிற்கணும். ஃபண்டாஸ்டிக், எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறந்த படத்தை நடித்த ஒரு பெருமை. கங்க்ராச்சுலேஷன் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம். பிரமோத் சார், அந்த சார் எங்களை பேர் பரஞ்சிட்டு இல்லை, சாரி, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அப்ளா சிங்கிலும் போய் நீங்கள் வந்தலே, ஆ அப்ளா சிங்கிலும் போய்ட்டு ஃபுல் டீம் இல்லை, ஆ மதி மதி. பிரமோத், சரத் பாபு சார் வரேன், மூணா வரேன், டுவோர்ட்ஸ் எண்ட் வந்துடுறேன். இதில் வந்து எங்களே நடித்த சரத் பாபு சார், அவர் வந்து நான் உண்மையிலே அவர் வந்து பொழுதுவே சொல்லிட்டேன், படத்தில் சொன்னனால ஐ வாண்ட் ரிப்பீட் திஸ் அகெயின், இஸ் நோ மோர் பட் டெஃபினெட்லி இஸ் பி பிளெஸிங் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு நாலஞ்சு இரவுகள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனாகவே தெரியும். அவரு எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, உட்காந்துட்டு இருந்தாரு, ரொம்ப யதார்த்தமாக உட்காந்து சீனில் வந்து இன்னும் பேசும்போதும் சரி, இப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படி பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லி விண்டிஷை கேட்கும் போதும் சரி, எந்த விதத்திலும் வந்து he never looked that he would leave us and go that early. So already Anna Santhi meendum oru murai avarai nadichikala indha padathil nadicha ellarume indha kadaisiya vandha nadigar vandha adutha idhula vachi avaru vandu introduce panniduga enna vandu 50 naalukku appuram avaru introduce panni ivar dhaan andha kolagaran appdin sonna adhu serappa irukum adhal ellarku romba romba nandri enna adutha padathila vandu song eludhuradhukku vandu namma sabathar kootrunga yaarukku song endru ipa kekkadhinga adhu Vignesh decide pannikidom சகோதரிகளும் all the cast and crew, all the producers behind the camera, I only want to thank veendum oru nandri solna press la vandha pressure paathittu neenga veliye kondu vandha and the review has created a magic. Do that for all the films. Idu vandu portal mattum illa, nalla padangalai neengal ungal padamaga eduthukondu makkalidam eduthukondu sendreenga endru sonnal anaitthu padangal vetri padamaga amaiyum endru solli indha ariy sandarbathai payanpaduthi அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வருங்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஜாதி மத மொழிபேதமற்ற சமுதாயத்தோட பாடுகளை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.